நம்ம வந்து குறிச்சி கிராமத்தில் அதாவது வந்து திருடுமருது தாலுக்கா குறிச்சி பதினெட்டில் பெருமாள் திருவிழா வசிக்கிறோம் ஐயா கால நேரத்தில் நான் துண்டு கட்டிக்கிட்டு ஐயா உலாவிக்கிட்டு இருப்பேன் அப்படி துண்டு கட்டிட்டு உலாகிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சரசில் காகம் வந்து தானாக வந்து அமர்ந்துச்சு அமர்ந்து என் முகத்தை பார்த்துச்சு பார்த்துட்டு சேத்த நேரம் அமர்ந்து நின்றுச்சு பக்கத்து விட்டு பையனை கூப்பிட்டு பணம் எடுப்பான்னு சொன்னேன் படம் எடுக்கும்போது அவர் சில படம் சரியாக உள்ள படம் உள்ளேன்னு சொன்னேன் நீ தம்பி நீ மேலே ஏறி வாப்பா சொன்னேன் மேலே ஏறி வர வரைக்கும் அந்த காகம் எனக்கு சிரசிலே அமர்ந்து இருந்துச்சு அப்புறம் வந்து அவர் பணம் எடுத்தார் எடுத்து எல்லாருக்கும் நம்ம நண்பர்களுக்கு அனுப்பினார் அதோட சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த காகம் என்ன பண்ணுவோம் மத்தியான நேரத்தில் வந்து எனக்கு கூப்பிடுவோம் கூப்பிட்டு எனக்கு உணவு கொடுன்னு கேட்கும் உணவு கொடுன்னா என் நான் சேரில் உட்காந்துருப்பேன் கைப்பிடியில் வந்து காகம் உட்காந்துக்கும் காகம் உட்காந்துட்டு என் கையிலேருந்து ரொட்டி வாங்கி திங்கும் நான் எந்த உணவு கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கு திங்கும் நான் பூஜையில் உள்ளே உட்காந்துருக்கேன்னா வாசப்பிடி நிலையில் வந்து உட்காந்துக்கும் உட்காந்துக்கிட்டு என்னை கூப்பிடுவோம் அப்போது வந்து நான் வந்து வெளியில் என் உடனே திரும்பி என் சிரசில் ஏறி இதே இதேமாரி ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து இதேமாரியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காகம் எங்கே போயிடுச்சு என்னென்னு எனக்கு தெரியாது இறைவனுக்கு தான் தெரியும் காகம் வந்து தலையில் தட்டிட்டு போனால் சனீஸ்வரன் தட்டிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க அந்த காகம் தலையில் தட்டிட்டு போன உட்காந்துச்சுல உட்காந்து போகும்போது என்னை வந்து அது ஒரு குழந்தையாக நினச்சி தலையை நல்லா சாய்ச்சி கொடுத்து என்னை மூஞ்சை பார்க்கும் அது மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு ஒரு பேர ஆனந்தமாக இருக்கும் என்னை கொத்தாது கொள்ளாது ஒன்றும் செய்யாது ஏன் தோல்வெல்லாம் உட்காரும் கையில் உட்காரும் நான் என்னென்ன நினைக்கிறேன்னா அது அதுமாரிலாம் செய்யும் ஒரு ட்ரிப்பி தலையில் உட்காந்துட்டு எச்சோட டைம் வந்துடுச்சு பாருங்க கீழே வந்து இறங்கி எச்ச முட்டுட்டு திரும்பி வந்து சிரசில் ஏறி உக்காந்துக்கிட்டு காக உக்காந்து ஆசீர்வாதம் நம்மளை பண்ணிட்டு போனதுனால சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொல்லுங்கிற மாதிரி சனீஸ்வரர் பகவானே எனக்கு கொடுத்துட்டார் அதை ஒரு வரமளிச்சை மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுறதுலாம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க கடவுளை அதுக்கப்புறம் மாட்டோம்னா கடவுளை இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அங்கேருந்து வராங்க இதுமாரி எனக்கு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் துணியில் கொடுத்து சௌரியமா போய்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்க இன்னும் சொன்னோம்னா அவங்க சௌரியமா போய்ட்டு திரும்பி சொல்லிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது பேர் ஆனந்தமான செயல்பாடு நேபாளம் போகும்போது கடவில் போய் பஸ்ஸு இறங்கி போகும்போது ஐஸ் கட்டி மழை பொழியுது ஐஸ் கட்டி மழை பொழி அந்த மழையில் குழுவில் நடுக்கிற உடம்பு அங்கே கோமுகம் வந்து விநாயகர் கோமுகம்னு நூற்றி எட்டு முருகன் கோமுகம்னு நூற்றி எட்டு இதில் குளிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு உடம்பு தாங்கலை அதனால் நான் குளிக்கலை குளிச்சுட்டு தண்ணியை மட்டும் தலையில் பிரயோஜனம் பண்ணிவிட்டு நேராக முத்து நாற்று பெருமாளுக்கு போ பெருமாள் போனேன் அந்த பெருமாள் உள்ளே இருக்கிற சிலை ஆறடி உயரம் அந்த சிலையாகப்பட்டது மனிதனாக மாறி வந்து நம்மளை கட்டி தழுவி செய்யும் கட்டி தழுவி கட்டி துவும்போது என் மேலே நான் போட்டிருக்க மாரி ஒரு வாயில் துண்டு மஞ்சள் கலரில் துணி ஒண்ணி என் எனக்கு போற்றி ஒரு உளிச்ச உரித்த தேங்காயை உடைக்காமல் என் கையில் கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் போடாது அந்த ஆசீர்வாதம் பெற்று வந்தேன் நம்ம கடவுளை இந்த மாதிரி நடந்ததுகளை வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் கடன் வாங்கிலாம் சில வரசுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் குடும்பத்தில் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரிப்பு திருச்செந்தூர் போனேன் திருச்செந்தூர் போய் பௌர்ணமி அன்னைக்கு கடலில் குளிச்சுட்டு கிணத்துல குளிச்சுட்டு மூவ சமாதிக்கு இறங்கி உள்ளே போனேன் அங்கே வந்து மௌனசாமி காசி சாமி சாமிகள் மூணு சாமிக்கு அங்கே இது கோயில் இருக்கு அதில் நடுப்புற காசி சாமிகள் இருக்கிற ஆழத்தில் ஒரு மகன் ஒருத்தர் இருந்து அன்னைக்கு பௌர்ணமிக்கு எல்லோரும் சமைச்சு போடுவாரான் அந்த சமைச்சு போகிற மகன் என்ன பண்ணார் எழுந்துச்சு எதிர்கொண்டு வந்தார் நான் இறங்கி உள்ளே போகிறேன் அவர் வர்றார் அவர் வந்தவொடனே சொன்னார் ஐயா நீங்கள் காசிக்கு போயிட்டு வாங்க ஐயாண்ணார் நம்ம சொன்னோம் கடங்கார பயிலுக்கு ஒரு காசி ஒரு கேடான்னு கேட்டோம் கேட்ட உடனே ஐயா என்ன சொல்கிறாங்க வந்தவங்க ஒன்றுமே சொல்ல அவங்க திரும்பி போயிட்டாங்க நான் நேராக கோயிலுக்கு வந்துவிட்டேன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு சுற்றி கோயிலில் சுற்றினேன் சுற்றி முடிச்சுட்டு அவங்க வந்து தேனி தினமும் கொடுப்பாங்க அர்த்த சாம பூஜைக்கு அதை வாங்கிட்டு அந்த ஐயா போய் அந்த ஐயாவை அழைச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பினார் அந்த ஆள் வந்த உடனே நான் அவர் பின்னாடி நான் போனேன் என்னோடய வாழ்க்கை வரலாறு அவர் கேட்டார் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் சொன்ன உடனே நான் பதினஞ்சு நாள் அந்த கடனை முடிச்சு தரேன் ஐயா நீங்கள் நாளைக்கு முடிங்க ஐயா நான் நாளைக்கு காசி கரெக்டாக அது சொன்ன உடனே அதேமாரி பதிமூணு நாளில் கடனை விழுப்பு பண்ணிட்டார் அந்த கடனை எல்லாம் ஒரு ரூபா கூட எனக்கு இந்தியாவேனா என்ன காட்டி கடன் வாங்கியிருக்கலாம் ஆனால் நான் கடன் இல்லை அந்த அளவுக்கு அந்த கடனை என்ன கடன் பையன் வந்து கேட்காம நான் கார் வாங்கிட்டேன் மனம் நம்ம அப்பா நம்மளை கேட்காம இது மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மனம் உருந்து சொல்லிக்காமல் அவன் பயணம் போயிட்டான் திரும்பி வெளிநாடு போயிட்டான் அங்கே போன பிறகு இந்த ஐயா சொன்ன சொல்லு பிரிதிபலிக்கிறதுக்கு போன உடனே பையன் என்ன பண்ணால் அவன் மாமனாருக்கு பணத்தை அனுப்பி இந்த காரையும் விற்று கொடுங்க இந்த பணத்தை போட்டு இந்த கடனை கொடுத்து முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அல்லது கடனை கொடுத்துட்டு இனிமேல் அப்பா யாரையும் கடன் வரணும்னு அப்பாட்ட சொல்லிவிடுங்க மாமனார் விட்டு சொல்ல சொல்லிவிட்டான் அது எனக்கு ஒரு மனசு வருத்தம் அதுக்கப்புறம் நான் உடனே இனிமேல் இங்கேருந்தால் நம்ம சரியாக வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் கா யாத்திரைக்கு போனேன் அதுக்கப்புறம் சதுரகிரி போனேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இறைவனால் பார்த்து கொடுக்கப்பட்டதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்போது வந்து நம்ம என்ன சொன்னோம் பின்ம வழியின் வழி நேர் வழியின் வழி சத்திய வழியின் வழி கடைபிடிச்சி பொய் உரைக்கக்கூடாது ஆசை வார்த்தை காட்டக்கூடாது நான் எனது என்ற ஆணவம் இருக்கக்கூடாது கோபங்கள் இருக்கக்கூடாது குரோதம் மனப்பான்மை கூடாது அனுதீனமும் அறுபது நாடுகி மக்களுக்கு சேவை செய்யணும் அதை நீங்கள் என்னுடைய சேவை செய்யணும்னு இறைவனை கேட்டுக்கிட்டு இருந்தான் இந்த கேள்வி தான் நம்மளோட கேள்வி கடவுளை நம்ம என்ன நினைக்கிறோம் ஜெனனா மாக்கிட்டிங்க மரணத்துக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் இப்போ பேசுகிறது இடையில நாடகம் இந்த நாடகத்தில் நல்ல நடிகரவும் மற்றவங்களுக்கு பயனுள்ள நடிகரவன் நடிச்சுட்டு திரும்பி இறைவன் திருவடி சேரணும் அதுதான் நம்மளுடைய ஆசைகள் வேறு இந்த கருத்தும் நம்ம இல்லை கடவுளை